ஜெய் சீதாராம். ஹரியன் பாதுகா தாசன். சுக்கிலம் பரதரம் விஷ்ணு சசிகனும் சர்வூஜம் பிரசன்னும் தாயே சர்வீத உஷாந்தி. கஜானிதம் பூதநாதம் கோபிதம் பலபத வங்கேஸ்வர விக்னேஸ்வரனவர். பண்டைநாதன் பஜனை கீர்த்தனம் அருமலர் பாதமுட்டி அனுமந்த குரு ஐயா சரிகம பஜன பாட கருத்தில் இருப்பாது ஐயா பெருகு சாமி மிகுந்த வாடியில் மிக சரி என்னை காக்கவா ஸ்ரீ ராமதூதா போற்றிட்டு பாலும் வெளிதேனும் பாகும் பருப்பை நாங்கள் அந்த நிற்கு நான் திரும்ப குழந்தை துங்கு முத்து தூங்கிய நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்றைந்தா. ஓம் பூ பூவச தசதிரணி பர்கோதிசை தீமிகு தீயான பிரசோதயர். ஓம் கட்ட பகவானியை விட்டு, ஓம் பஞ்சபூதங்களை விட்டு, ஓம் அனைத்து பெண் தெய்வங்களை விட்டு, ஓம் அனைத்து ஆண்கு தெய்வங்களை விட்டு, ஓம் முன்னோர்களை விட்டு, ஓம் பின்னோர்களை போற்றி, ஓம் ஆதிசங்கரையை போற்றி, ஓம் குரு பகவானை விட்டு, ஓம் குருநாயகியை போற்றி, ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாஸ்திர குருஷ் குருவியே நமக. எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் காயத்ரி சொன்னால் அன்றைக்கி பிரச்சனை சால்வ் ஆயிரும், இல்லாட்டி கருட பகவானை பார்த்தா அன்றைக்கி பிரச்சனை சால்வ் ஆயிரும். இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி, வேறு யாரும் இருக்கா? எல்லாம் இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை, அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. யாருமே இல்லை நிக்கதியாக நான் நிற்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம தர்ம வழியில் அறத்தோடு நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இறைவனே வந்து சொல்லி கொடுத்து செய்ய சொல்லுவார். காயத்ரி சொல், கருட பகவானை பாருன்னு அவரே வந்து கருட பகவானே நேராக வந்து காய்ச்சி கொடுத்துட்டு போவார். ஏ இன்றைக்கி என்னை பாரு, உனக்கு பிரச்சனை இருக்குது, தீர்ந்து போயிடணும் பார்த்தா அப்படின்னு அவரே வந்து காய்ச்சி கொடுத்துட்டு போவார். இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது, அறத்தோடு நடக்கிறவங்களுக்கு அதுவே வந்து நடக்கும். அற வழியில் நடந்து தர்மத்தை கடைபிடிச்சி யார் மனசும் புண்படாமல் நம்ம பணியாற்றும் போது யார் மனசும் புண்படாமல் பணியாற்றணும். நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக பொருள் ஈட்ட போகிறோம், இல்லை இப்போ ஒரு நிறுவனம் வச்சு பொருள் ஈட்டுறோம் அப்படிங்கும்போது அடுத்தவங்களை துன்புறுத்தி சம்பாதிக்காமல், அடுத்தவங்களை துன்புறுத்தாமல், மனவேதனைப்படாமல், அவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்கிக்கிட்டு அவங்களையும் பாதுகாத்துக்கிட்டு நம்மளையும் பாதுகாத்துக்கிட்டு இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு பஞ்சபூதங்களே வந்து துணை இருந்து அவங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளும் அதுவே வந்து சொல்லிவிடுவோம். இந்தந்த பிரச்சனை வரபோது பார்த்து உசாராக இருந்துக்க, இல்லை இந்தந்த பிரச்சனை வரபோது அப்படின்னு வலியுறுத்தி அதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டுருக்கோம். இது இயற்கையோட நியதி, இது யாராலையும் மாற்ற முடியாது. எனக்கே நிறையா இல்லை, இப்போயும் அதான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு யார் இருக்கு? எனக்கெல்லாம் யாருமே கிடையாது. அந்த ராமபெருமானை தவிர ராமர், சீதே, பரதா, சத்ருகனன், ஆஞ்சநேயர், அனந்தாழ்வான், ஆச்சாரியர், இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே இந்த பிரபஞ்சத்து இந்த கேலக்சிக்குள்ளே தானே அவங்க இருக்கிறாங்க, இந்த கேலக்சி விட்டு ஒன்றும் வெளியில் போடல. அப்போ இங்கே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அவங்களுக்கு தெரியும், சொல்யூஷனும் தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம செய்த கர்மத்துக்கு நம்ம அதுக்கான பலாபலங்கள் அனுப்பிச்சுதானோ, அதுக்காக தான் இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்லாம் எடுத்து அவங்களே மனிதர்களாக பிறந்து, யாராக இருந்தானே கடவுளே நானே பிறந்து வந்தாலும் நான் ஒரு தவறு செஞ்சால் அதுக்கான தண்டனையை அனுப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காக. இப்போ மனிதன்லாம் உடனே என்ன பண்ணுவான், கடவுளே நீ இருக்கியே எனக்கு அப்பாத்தம் இப்படி விட்டுட்டியே அப்படின்னு போய் கடவுளை திட்டுவான் பண்ணுவோம் அப்படி செய்வோம். அப்பா அவருக்கு அதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்கிறாரு, நானே பிறந்து வந்து நீ என்னென்ன துன்பம்லாம் பற்றியோ அத்தனை துன்பத்தை நீ நானும் பாடுறேன், நீ என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறியோ நானும் அந்த தவறுகளை செய்கிறேன், நீ என்னென்ன நல்லதெல்லாம் செய்கிறியோ அந்த நான் நல்லதெல்லாம் செய்கிறேன், இதுக்கான பலனை நான் எப்படி அணிவிக்கிறேன்னு நீ பார்த்து அதுக்கப்புறம் நீ முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் இந்த ராம தச அவதாரங்கள். ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விஷயத்த அவர் நோக்கத்தை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டே வருவார். அதுக்கப்புறம் ஆழ்வார்களை பிறக்க வைக்கிறாரு, அவர் உடம்புல உள்ள உபகரணங்களை எல்லாம் பிறக்க வைக்கிறாரு. ஏன்னா சில சில விஷயங்களுக்கு அவதாரங்கள் தேவைப்படுது, சில விஷயத்துக்கு அந்த ஆச்சாரியர் தேவைப்படுறாங்க. பிரச்சனை ரொம்ப கடுமையாக இருக்கும்போது அவரே வந்து பிறந்து அவதாரமாக நின்று எல்லாத்தையும் செஞ்சுட்டு போய்த்தார். பிரச்சனைகள் கம்மியாகிட்டு ஆனால் அந்த விஷயத்தை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம், திரும்ப அவதாரத்தை எடுத்து வேஸ்ட்டு. யாராச்சும் ஒருத்தர் கத்தியோடையும் சண்டையோடையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இன்னொரு கத்தியை எடுத்துகிட்டு இன்னொரு ஆளாக அனுப்பலாம். யாரும் கத்தி எடுத்துகிட்டு எதுவும் அது அடாதுடி அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை, ஆனால் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் மங்குடி சாமியாக இருக்கிறாங்க, எதுவுமே எதே வழியில் நல்ல வழியில் போகலை. அப்போ என்ன பண்ணலாம் நீங்களே? சரி, அப்போ ஆச்சாரியர்களை பிறக்க வைப்போம், ஆழ்வார்களை பிறக்க வைப்போம். பிறந்து அவங்க மனசில் நல்ல விஷயங்களை விதைச்சி அது மூலியமாக அவங்கள நல்ல பயிற்சல் பண்ணி நல்ல மகசூல் எடுப்போம் அப்படின்னு தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் பிறக்க வச்சு அவங்க மூலியமாக எல்லாரும் மனசுலேயும் நல்ல விஷயங்களை விதைச்சி
ஒரு பொருள் என்கிட்டேருந்து ஒரு பொருள் என்கிட்டேருந்து ஒரு விஷயம் போகுது, அது என்னோடய பொருள். அந்த பொருளை எப்படியா இருந்தாலும் நான் எடுத்துக்கணும், எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கிறது? சில விஷயங்களை நானே போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். யாராச்சும் என் பொருளை யாராச்சும் கட்டி போட்டோ இல்லை ஏதோ மறைச்சி வச்சிருந்தோ அடிமைப்படுத்தி வச்சிருந்தோ இல்லைன்னா நானே போட்டு சண்டை போட்டு அந்த பொருளை நான் மீட்டுட்டு வந்துடலாம். ஆனால் என் பொருளே அதுவே விரும்பி போய் அது எங்கேயோ கடந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? என் வீட்டில் உசுல விஷயங்களை இங்கே என்னென்னலாம் சாப்பிட்டுச்சு என்னென்னலாம் பண்ணிச்சுங்கிறத அந்த விஷயத்த அது புரிய வைக்கணும். எங்கிட்டேருந்து போய் என்கிட்டேருந்து ஒரு ஜீவன் நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ போகுதுன்னா இப்போ என் வீட்டில் என்னெல்லாம் சாப்பிட்டுச்சு என்கிட்ட இருக்கும்போது எவ்வளோ சௌகரியம் வந்துச்சுன்னு அதுக்கு புரிய வச்சு அதுக்கூடையே போய் ஒரு ஆள் அனுப்பணும். அனுப்பி அது கூடயே பழகி அது கூடயே நல்லா உருண்டு பிறண்டு அந்த அந்த பூனை கூட்டிய நான் கூட்டியோ அந்த அனுப்பிவிட்டேன்ல ஆள் அவர் மேலே நிறைய இம்ப்ரெஸ் ஆகி அவர் மூலியமாக அவர் என்கிட்ட வரும்போது திரும்ப அந்த பூனை கூட்டிய நான் கூட்டி என்கிட்டே வந்துடும். இப்படி தான் என் பொருளை நான் மீட்டுக்க முடியும். இப்போ என் பொருளை யாராச்சும் வெளியே மனிதர்கள் லாக் பண்ணி வச்சிருந்தோ இல்லை கட்டி போட்டு வச்சிருந்தோ சொன்னால் நான் போய் அடித்து சண்டை போட்டு அதை மீட்டு கொண்டு வரலாம். இது அவதாரங்கள், பகவானே அவதாரமாக பிறந்து தன்னுடைய பொருளை அப்படி இருந்தார். இப்போ என்ன வச்சு எல்லாமே நல்லபடியாக ஆயிடுச்சு, சுபிச்சமாகிடுச்சு உலகம். ஆனால் அவர்கிட்டருந்து போன ஆத்மாக்கள்லாம் அது தான் அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் அது பாட்டு அது ஒதில் போட்டுட்ருக்கு. எந்த கடுசாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அவதாரம் தேவைப்படல. அப்போ ஆச்சாரியர்களை பிறக்க வச்சு அவங்க கூடயே நீ உழலு, அவங்க கூட உழண்டு பிறண்டு அவங்க கூடயே இந்த பக்தியை வளர்த்து ஞானத்தை வளர்த்து தர்ம சிந்தனைகள் தர்ம எண்ணங்களை எல்லாம் அவங்க உள்ளே புகுத்தி உன் மேலே அந்த பாசம் அந்த ஈர்ப்பை கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நீ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடியே எல்லாருமே வந்துடுவாங்க. இதுதான் இப்போ கண்ணன் மேலே பசுமாட்டுக்கு எல்லாம் பிரியம். கண்ணன் எங்கே போகிறாரோ பசுமாட்டெலாம் பின்னாடியே போகும். இப்போ கண்ணன் என்ன பண்ணார், ஒரு இடத்துல மாடு நிற்கிதுன்னா அந்த மாட்டெல்லாம் எப்படி அழைப்பார்னா உடனே புல்லாம் உள்ளே எடுத்து அதுக்கு பிடிச்ச ராகத்தை வாய்ச்சானா எல்லா மாடும் வரிசையாக வந்துடும். அப்போ அதுக்கு என்ன இசை தெரியுதுன்னு அந்த கண்ணன் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. தெரிஞ்சு வச்சுருந்து அந்த இசைக்கிறாரு. அந்த மாடெல்லாம் அவருக்கு பின்னாடியே வந்து கோவர்த்தன்றதை சுற்றி சுற்றி வருது. அதனால தான் இன்றைக்கும் கோவர்த்தனகிரியில் போய் எல்லோரும் சுற்றி சுற்றி வருவோம். ஏன்னா கண்ணன் சுற்றி சுற்றி வருவாராம் அந்த கோவர்த்தனகிரியை அந்த மலையை மாடுகளோட. அந்த மாதிரி இன்றைக்கி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதனால் நிறைய நல்ல விஷயங்களை டெய்லி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பிறந்தாச்சு, அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லை. நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தை பகவானுக்குடைய நோக்கி 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 ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம தர்மத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக பகவான் நம்மளை ஈஸியாக அவரை கேட்ச் பண்ணி வர்றாரு. அதை விட்டுட்டு நம்ம வெளியில் போயிடுறோம். இப்போ என்ன சொல்கிறதுன்னா முதல்ல அடுத்தும் நம்ம மனசு ஒன்றும் தூய்மையெல்லாம் வச்சுக்க முடியாது, அது ரொம்ப அழுக்கடைஞ்ச பெரிய பங்களா. ஆனால் நம்ம அழுக்கடைஞ்ச பங்களா தான், அதுக்காக அடுத்தவங்களை போய் பாதிக்காத அளவுக்கு நம்மளை லாக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ எனக்குள்ளேயும் கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் தீய புத்திகள் எல்லாம் இருக்குது, எல்லாம் சாக்கடையாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள போய் எந்த எனக்குள்ளே இருக்கிற அந்த தீய விஷயங்கள் அடுத்தவங்கள போய் பாதிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப முனைப்பாக நான் இருப்பேன். ரொம்ப பார்த்து பேசுறது, ரொம்ப பார்த்து நடந்துக்கிறது. ஏன்னா இதெல்லாம் வழி வழியாக வந்தது இப்போ என்கிட்ட இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுக்கணும். களை எடுக்கிற வரைக்கும் அதை அடுத்தவங்கள போய் பாதிக்கிறாமல் பார்த்துக்க வேண்டியது எனக்குள்ளே இருக்கிறவங்க நல்லவங்களை மூட்டி விட்டு தான், மோட்டிவேஷன் பண்ணி தூக்கி தூக்கி விட்டு தான் அதை களையெடுக்கணும். அது மாதிரி எல்லாருக்கும் உள்ளேயும் தீய எண்ணங்க தீயபத்த அந்த இதெல்லாம் இருந்து மோட்டிவேஷனை அந்த இதெல்லாம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் அதை நம்ம வெளியே நம்மளை சுத்திகரிக்க முடியாது. ஒரு ஒரு குடோனில் இருக்குன்னா அந்த குடோனை கழிவிடணும்னா ஒரு நல்ல தண்ணியை விட்டால் தான் அந்த கெட்ட அழுக்கெல்லாம் வெளியே எடுக்க முடியும். அதுமாரி நல்ல விஷயங்களை செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளூரில் இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் போயிடும். அதுக்கு கொஞ்சம் நாள் கால அவகாசம் இதெல்லாம் தேவை. இது இந்த கொரோனா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. எப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், ஒரு காலத்தில் நாராயண அஸ்திரத்தை விட்டுருவார். நாராயண அஸ்திரத்தை மகாபாரதத்தில் நாராயண அஸ்திரத்தை விட்டோன்னே கேட்குறாரு அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட, என்ன நாராயணா நாராயண அஸ்திரத்தை விட்டாங்கள நான் எப்படி தப்பிக்க, நம்ம அதுக்கு ஈடு இணையான அஸ்திரமே கிடையாது எப்படி தப்பிக்கிறது?
என்ன ஹால் லூசு புத்தனமா பேசிக்கிட்டு இருக்க நீ? நாராயணாஸ்திரத்தை விட்டாச்சுன்னா என்ன பண்ணுறது? நாராயணாஸ்திரம்னா என்ன? நீ தான் நாராயணா, என்னோட அஸ்திரம் தானே. அப்போ வரும்போது நீ என்ன பண்ணணும்? கையை எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு கையை எடுத்து கும்பிட்டுரு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு அப்படின்னா. உடனே பரசாத்தனா எல்லாரும் காகிதத்தை கீழே போட்டுட்டு கும்பிடுங்க அப்படின்னா. எந்த ஒரு அஸ்திரம் சஸ்திரம் மந்திரம் எதுக்காக இருந்தாலும் ஒரு கால நேர அளவு உண்டு. எப்படி சொல்கிறதுன்னா, சில பேர் கெட்ட ஒரு எனக்கு அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேரெல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கெட்ட விஷயங்கள் எனக்கு பண்ணி வச்சுட்டாங்க, அவங்க எனக்கு இது பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு கெட்ட டைம் வரும்போது தான் அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு போய் பண்ண சொல்லும். இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுறது, நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம், நல்ல விஷயத்தையும் நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி அந்த கால அளவு வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கையெடுத்து நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்க ஆயுதத்தை எடுக்கணும். அந்த அம்பு வந்துச்சு அங்கேருந்து நாராயண அஸ்திரம், கையெடுத்து கும்பிட்டு நாராயணா 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 எல்லோரும் கும்பிட்டாங்க. அஸ்திரம் எல்லாரு கூடயும் போய் பார்த்துச்சு, ஒருத்தவங்க கூட ஆயுதம் வச்சிடல, எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க போஸ்க்குன்னு அவங்ககிட்டே போய் திரும்ப. இப்போ கொரோனாவிலையும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு யார் கூடயும் பேசாமல் இது பண்ணாமல் டச் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் நம்ம கரெக்டாக இருந்துகிட்டு இருந்தோம். அதோட கால அளவு நேரம் வரைக்கும் வந்து பார்த்துச்சு, அதால் ஒன்றும் பண்ண முடியலை. முடிஞ்ச வரைக்கும் தாக்குற வரைக்கும் தாக்கிட்டு அது பாட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி சில விஷயங்களை நமக்கு அந்த டைம் வரும்போது அப்படியே என்ன சொல்கிறேன்னா, இப்போ செல்லு இருக்குது ரொம்ப ஹேங் ஆகிடுது, யூஸ் ஒன்றும் அப்படியே வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணுவோம், செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அது அம்சடங்கி போயிடுது. திரும்ப செல்லு ஆன் பண்ணுவோம், திரும்ப அது பழைய நிலைக்கு வந்து சகஜ நிலைக்கு வருது. இதே தான் எல்லா விஷயம், ஃபார்முலா ஒன்று தான். அந்த மாதிரி நம்மளை டக்குன்னு என்ன பண்ணோம், நமக்கு ஒரு வேலை செய்கிறோமோ இல்லை ஒரு நிறுவனத்தில் இருக்கிறோமோ இல்லை ஒரு வீட்டில் இருக்கிறோமோ, திடீர்னு உனக்கு நமக்கு ரொம்ப இதாகிடுது அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது பண்ணிவிட்டு டக்குன்னு மைண்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு எங்கேயாச்சும் போயிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளாக ஃபுல்லாக மனசை லேசாகிட்டோம்னா அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகிடணும் உடம்பு. இப்போ எப்படி காலையிலேயே இது வேலை செய்வோம், ஃபுல் எனர்ஜியும் கொட்டுவோம், நைட்டு போய் படுத்து தூங்கும் போது எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு படுத்து தூங்கிடுறோம். அப்போ ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுது. எப்படி காலையிலேருந்து ஃபோனை எடுத்து எவ்வளோ பேசுகிறாலும், நைட்டு போய் சார்ஜ் போட்டோன்னு திரும்ப காரணாவது காலையில் பேசணும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் போய் நம்ம நைட்டு படுக்கும்போது ஆன்லைன் இல்லாத மாதிரி கலந்துரும், பிரபஞ்சத்தோட பிரம்மத்தோட கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆகும்போது சார்ஜ் ஆயிரும். அது பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இந்த கனெக்ட் உள்ள இருக்க வரைக்கும் பிறந்து தான் அது வேறு விஷயம். சப்போஸ் நம்ம மனசுகள் லேசாகி இந்த கேலக்ஸியை விட்டு வெளியிலையும் போகலாம், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அது நம்மளோட இப்போ கர்மா எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல, அதை நம்ம கணிக்க முடியாது. ஓகே, தேங்க்ஸ். இன்றைக்கி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு இன்னையிலேருந்து தொடங்குங்க. நான் இந்த நல்ல விஷயமும் இது வரைக்கும் செய்யலை, பார்க்குறேன். ஏதாச்சும் ஒரு ராம நாமம் ஏதாச்சும் ஒரு மரத்துக்கு எழுதுவோன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே அந்த ஒவ்வொரு நாளும் செய்கிறது வந்து ஒவ்வொரு பானையில் ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு அரிசியை போட்டு வைக்கிற மாதிரி. அது நான் கடைசியில் நான் ஒரு நாள் வலிஞ்சு நம்பிடும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி என்ன நல்ல, காலையிலே எழுந்திரிச்சு சாயங்காலம் படுத்து தூங்குறதுக்குள்ளே நைட்டு படுக்க போகும்போது யோசிச்சு பார்க்கணும், இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நாலு பேர் பயன்படுற மாதிரி இந்த லோகத்தை நன்மைக்காக ஏதாச்சும் பண்ணியிருக்கிறோமா, இந்த யார் மனசும் புண்படாமல் நடந்துருக்கிறோமா, யாரையும் கண் ரொம்ப கடித்து பேசாமல் நடந்துகிட்ருக்கோமா, யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காமல் வாழ்ந்துருக்கோமா, துன்புறுத்த இந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசித்து யோசித்து நம்மளே கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி செதுக்கிக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஜீரோக்கு வந்துடலாம். ஜீரோக்கு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த துன்பம் வர்றதுக்கு காரணம் என்ன, நம்ம தான் பிரச்சனை. நம்ம பாட்டும் காதை ஊற்றிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்தோம்னா எந்த துன்பமும் இல்லை. அதில் போய் பேசுவோம், இதில் போய் பேசுவோம், அப்படி பேசுவோம், அப்படி பிரச்சனை வளரும், அப்படி விடணும். நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு நமக்கு கடவுள் என்ன வேலையை கொடுத்துக்காக பாட்டு பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா இன்பமான வாழ்க்கலாம். அதில் விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சி நம்மளையும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களையோட மனசையும் நோவு முழுமையாக நடத்துக்கிட்டுனால தான் இந்த பிரச்சனை வருது. அதனால் மேக்சிமம் நல்ல மனிதர்களுடைய அது அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. இப்போ இருக்கிற பிரபஞ்சத்தில் அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு வேலையே இல்லை. பட் முயற்சி பண்ணலாம். நம்மளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னா இது மாதிரி ஆலயங்களில் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை அன்னன்னைக்கு ஈவினிங்கோ அது மாதிரி உட்காந்து ஒரு நிமிஷம் உட்காரும்போது தான் அந்த இறைவனோடைய கான்ட்ரவர்சி கிடைக்கும் நமக்கு. அப்படி கான்ட்ரவர்சி கிடைச்சாதான் நம்ம அடுத்து நம்ம செய்ய போகிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து கரெக்டாக காட்டி கொடுத்துருவாங்க. அது இப்படி புரிஞ்சு டக்குன்னு அதுலேயும் தப்பிச்சிடலாம். அதே நிறையா நான் காப்பாற்றி இருக்கிறாங்க. ஜெய் சீதாராம்.
அடுத்ததில் சந்திப்போம், அடுத்த வருஷம் சந்திப்போம்.